Hey guys, this is Udaya Bharathi. Ukraine, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து அகதிகளா மத்த நாடுகள் எல்லாத்துக்குமே பிரிஞ்சு போயிருக்காங்க. எல்லா சைடுலயுமே போயிருக்காங்க. பெலாரஸ் பகுதியிலும் போயிருக்காங்க, ரஷ்யா பகுதியில போயிருக்காங்க, இந்த சைடு போலாண்ட் மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு சொல்லிட்டு சுத்தி நான் இப்ப அந்த மேப்பை காட்டுறேன். அதிலே பாருங்க சுத்தி எத்தனை நாடுகளுக்கு பிரிஞ்சு போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த அகதிகள் கிரைசிஸ் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போதான் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாத்தையும் இழந்து இன்னொரு நாட்டில் அகதியா போயிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாசம் அவங்க வந்து இந்த அகதியா வந்தவங்க வந்து எங்க நாட்டில் தங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 18 மாசம் கழிச்சு இவங்க எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது, எங்க இருக்க போறாங்க, திருப்பி உக்ரைனுக்கு போக போறாங்களா இல்ல ரஷ்யா பகுதிக்கு போக போறாங்களா, என்ன மாதிரியா நடக்க போகுது அப்படின்ற பல குழப்பங்கள் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கும் சரி அங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்குமே அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்ல, உக்ரைன்ல வினிசியா அப்படின்ற ஒரு சிட்டியில வினிசியா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட் மேல கிட்டத்தட்ட பயங்கரமான தாக்குதல், 8 மிசைல் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணி அந்த இடத்த தரமட்டமாக்கியிருக்காங்க ரஷ்யா. இதுக்கு வந்து வீடியோவுமே வந்து ஒரு வீடியோ பதிவு ஜெலன்ஸ்கி வந்து போட்டார் உக்ரைன் பிரசிடென்ட். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வினிசியா அப்படின்ற சிட்டியாக இருக்கட்டும் அதோட ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் அமைதியாக அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இவங்க ரஷ்யாவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு கொடுத்ததும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி இது. இதை வந்து இப்போது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் எங்களோட ஏர்போர்ட் டோட்டலாக காலி ஆகிடுச்சு. இது வந்து எங்கள் உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. நாங்கள் எப்படி வந்து இத்தனை வருஷம் காலங்காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துகிட்டு வந்த பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து சுக்குநூறாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கனவுகள் எங்களோட இன்ஃப்ரா எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நோ ஃப்ளை ஜோனை வந்து அறிவிங்க. அது உங்களால் அறிவிக்க முடியலனாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸை எங்ககிட்ட கொடுங்க, அதை வச்சாவது நாங்கள் சண்டை போடுறோம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸே கொடுக்காம நேட்டோலேருந்து எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறீங்களோ எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லோவாக எங்களை வந்து நீங்கள் ரஷ்யா வந்து கொள்றத வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஒரு சோகமாக பதிவு வந்து போட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தது ஒடிசா அப்படின்ற ஒரு இடத்த வந்து தாக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஒடிசா வந்து இந்த ரஷ்யா பார்டர்லேயும் சரி பெலாரஸ் பார்டர் பக்கத்துலேயுமே கிடையாது, ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு சிட்டி இது. இந்த சைட்லேருந்து ஒரு த்ரெட்டுமே ரஷ்யாவுக்கு கிடையாது, பெலாரஸ்க்கும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு சிட்டியில் இவங்க வந்து இப்போ பாம்ஸ் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லி அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நேட்டோவை பார்த்து முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை நோ ஃப்ளை ஜோனாக அறிவிச்சிருங்கப்பா, எங்களால் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு முடியணும்னா நீங்கள் வந்து மேலே இந்த ரஷ்யா எங்கள் கூட நேரடியாக வந்து மோதினா நாங்கள் வந்து எங்களால் தாக்கு பிடிக்க முடியும், பட் வான் வழியாக வந்து எங்களை இந்த மாதிரி மிசைல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து போடும்போது எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, அதுக்கு நாங்கள் காம்பேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வந்து திருப்பி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, போதுமானதாக இல்லை. ஸோ அதை வந்து எங்களுக்கு கொடுங்க தயவு செஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் கேட்டு இந்த ரெண்டு வீடியோ பதிவாக வந்து போட்டிருக்கிறாரு. யூஎஸ் சார்பா ஆந்தனி பிளிங்கன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்துட்டு ரஷ்யா வார் கிரைம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸும் எவிடன்ஸுமே எங்ககிட்ட வந்து இருக்குது, வாஷிங்டன் கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து அதை கரெக்டான நேரத்தில் நாங்கள் அதை வச்சு ரஷ்யாவை வந்து ரஷ்யாவுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவை வந்து வி வில் மேக் தெம் பே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் எல்லாருமே அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா இப்போ மாஸ்டர் விசா இது எல்லாருமே வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ரஷ்யாவில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆப்பிள் நிறுவனமாக இருக்கட்டும், சாம்சங் நிறுவனமாக இருக்கட்டும், ஏன் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பல பேர் நியூஸ் சேனல் பிராட்காஸ்டர்ஸ் எஸ்பெஷலி பிபிசி இந்த மாதிரி பெரிய சேனல் எல்லாருமே வந்து நாங்கள் ரஷ்யாவில் எங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் யூஎஸ் மட்டும் ஏன் வந்து இன்னும் உங்களோட எம்பசிஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே ரஷ்யாவில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியேற சொல்ல வேண்டியதான் யூஎஸ் மக்களை அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் அவங்க கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட முடியாதுங்க, அப்படி வந்து நாங்கள் எம்பசி எல்லாத்தையும் வெளியில் வாங்க, எம்பசி மக்களை வெளியில் வாங்க ரஷ்யா விட்டு அப்படின்னு சொல்லிட்டுனா இது ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வார்க்கு எங்களையே வந்து நாங்கள் கமிட் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும், யூஎஸ்ஐ வந்து கமிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது மட்டும் இல்லை, அதே மாதிரி இந்த நோ ஃப்ளை ஜோன்லையுமே வந்து நாங்கள் இப்போது ரஷ்யா வந்து பறக்கக்கூடாது, யாருமே பறக்கக்கூடாது, தடை போட்டோம் அப்படின்னா வந்து யாராவது அதுக்கு மேலே பறந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவே அது மேலே பறந்ததுன்னா நாங்கள் வந்து அதை சுடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும், அந்த மாதிரி நாங்கள் சுட்டோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த போருக்குள்ளே வரா மாதிரி ஆகிடும், இது வந்து மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் சரி இந்த எம்பசி மேட்டர்லேயும் சரி நாங்கள் வந்து இதில் கை வச்சாலே மூன்றாம் உலக போர் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கேற்ற மாதிரி
புத்தினுமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நேட்டோவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கண்ட்ரி யாராவது வந்துட்டு இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த நோ ஃப்ளை ஜோனை அறிவிச்சாங்க அப்படின்னா, எங்களோட போரில் நீங்களும் வந்து இறங்குறீங்க, எங்களுக்கு ஆப்போசிட்டாக இறங்குறீங்கன்னு அர்த்தம், எல்லார் மேலேயும் வந்து தாக்குதல் நடக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஆக்ரோஷமான ஒரு மிரட்டலை வந்து புட்டின் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து டர்க்கி பிரசிடென்ட்டும் புத்தினும் வந்து பேசினாங்க ஃபோன் காலில். அண்ட் அதில் வந்துட்டு டர்க்கி பிரசிடென்ட் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இம்மீடியட்டாக வந்து நீங்கள் சீஸ் ஃபயரை வந்து எடுத்துகிட்டு வரணும். சீஸ் ஃபயர்னால் வந்து வாரை வந்து நிறுத்தி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறது, அந்த சண்டை சுடுறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரோனுமே வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் கூட வந்து பேசியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போரை நாங்கள் நிறுத்தத்துக்கு தயார், ஆனால் எங்களோட டிமாண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நாங்கள் வந்து நிறுத்த முடியும். அதே மாதிரி உக்ரைனும் அவங்களோட டிமாண்ட்ஸை வைக்கட்டும், ஆனால் உக்ரைன் வந்துட்டு அவங்க டிமாண்டை வைக்கணும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட டிமாண்டை வந்து எங்ககிட்ட வைக்கக்கூடாது, அவங்க அவங்களோட டிமாண்ட்ஸை மட்டும் வைக்கட்டும். எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இன்ஃப்ளூயன்ஸை உக்ரைன் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க வந்து இந்த உக்ரைன் ஒரு தனி நாடு அப்படின்ற ஒரு அந்தஸ்தை இழந்துருவாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு மிரட்டலையும் சொல்லியிருக்காரு, விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு 7ஆம் தேதி தான் வந்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுது. அண்ட் இதுக்குள்ளே வந்து ரஷ்யா ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க பிளேசஸை உக்ரைனில் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியுமே வந்து ஒரு வாட்டியும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்காரு, யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க, தடுக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ இந்த அகதிகள் பற்றிலாம் சொன்னேன், 15 லட்சம் மக்கள் வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, மீதி உள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்டர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதும் இல்லாமல் எல்லாரும் போருக்கு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு. போருக்கு வந்து எங்க கூட ஆயுதத்தை ஏந்தி போராடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டிருந்திருக்கிறாரு. அண்ட் வெளியில இருக்கிற மக்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது உள்ள இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். அண்ட் உள்ள இருக்கிறதும் மக்கள் தானே, எல்லாருமே வந்து ஆர்மியில ட்ரெயின் ஆனவங்கலாம் கிடையாது, போய் துப்பாக்கி எடுத்தவொடனே பட்டு பட்டுன்னு சொல்றதுக்குலாம் யாருமே வந்து பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது, எல்லாருமே நார்மல் மக்கள் தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணுச்சு, என்னென்னா வந்து நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சொல்லாமல் வெளியிலேருந்தும் எல்லா மக்களும் வாங்க, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து மற்ற ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், மற்ற நாடோட ஆர்மி சப்போர்ட்டை உள்ளே கூட்டின்னு வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறதோட நாங்கள் சண்டைக்கு தயாராக இல்லை, ஆனால் எங்களுக்கு ஆப்போசிட்டாக அடிக்கிறதுக்கு வர ரஷ்யாவை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு மக்கள் சக்தி தேவை. மக்கள் சக்தினா எல்லாரும் அமைதியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டு ஆர்மிக்கு நேராக நின்று, நாங்கள் வெறும் மக்கள் தான், எங்ககிட்ட ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு மக்களும் உள்ளே வந்தாங்கன்னா, அப்போ மற்ற நாட்டு மக்களோட பிரசிடென்ட்ஸுமே வந்து அவங்களுக்கும் ஒரு தாட் வரும், எங்கள் மக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கிற புத்தினுக்குமே வந்து ஒரு தாட் வருமா இல்லையா, ஐயோ இன்னொரு நாட்டு மக்களை வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்டில் வரவங்கக்கிட்ட ஆயுதமே இல்லையே, நம்ம எப்படி ஆயுதத்தை வச்சு சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சா எல்லாத்தையுமே கீழே போடுற மாதிரி நடக்குமா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. அது பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இது வந்து ஐடியா வந்து காமெடியா இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை இது நல்ல ஐடியாப்பா இதை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுனாலும் எதுனாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நான் ஏன் ஐடியாவை சொன்னேன், இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட ஐடியாவை வந்து ஒரு சேனலில் வந்து பேசியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா இந்த சண்டையெல்லாம் வந்து இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி, இதில் அமெரிக்கா வந்துட்டு அவங்களோட ஆர்மியை டைரெக்டாக உள்ளே அனுப்பலனாலும் பரவாயில்ல, இந்த F-22 ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்து மேலேயும் வந்து சைனா ஃப்ளாகை ஓட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரஷ்யா மேலே பாம்பை போடுங்க, பழியை தூக்கி சைனா மேலே போடுங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து ஜாலியாக டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொன்னவொடனே எல்லாரும் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் கை தட்டி சிரிச்சிருக்காங்க, ஹஹா வாட் அ காமெடி அப்படின்னு சொல்லிட்டு. அவரை வந்துட்டு யா இட்ஸ் அ ஃபன்னி ஜோக் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு தெரியும். அண்ட் யூஎஸ்மே வந்து கண்டிப்பாக ரஷ்யாவை அடிக்க போகிறது கிடையாது, ஏன்னா யூஎஸ் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி, ரஷ்யாவும் ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கிற கண்ட்ரி, நம்பர் 1 இது யூஎஸ் நம்பர் 2 ரஷ்யா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா பேரழிவு வரும். அதனால வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பிரசிடென்ட் பைடன் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவரோட பேட் டிசிஷன்ஸ் தான் காரணம். இதே நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு போக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் சொன்னது வந்து கண்டிப்பாக ஃபன்னியாக தான் இருந்தது, இருந்தாலும் மேபி அவர் சொல்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி
இப்போ இந்த ரஷ்யாவில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சைனா வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன சாங்ஷன்ஸ்லாம் விழுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலயமா அவங்க இன்னொரு நாள் தைவானை இதே மாதிரி கைப்பற்ற நினைக்கும் போது அவங்களுக்கு விழற இந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க டேக்கிள் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால யூஎஸ் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு என்னமோ கரெக்டாக தான் பட்டுது. பிகாஸ் சைனா எப்போவுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் கண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான ரெமெடி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இருப்பாங்க. ஸோ இப்போ நாளைக்கு இந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து உக்ரைனோட தலையெழுத்தியே வந்து இந்த ஒரு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை தான் வந்து நிர்ணயிக்கும் அப்படின்றத நினச்சி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் இருந்து உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ். பை பை.